இந்த பக்கம் பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஏற்கனவே அந்த ஷோவில் பங்கேற்றவர்களும் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் அப்படி கேட்கக்கூடாது, பெண்ணை தன்னுடைய உரிமையை தானே கேட்குறா அப்படிங்கிற ஒரு பாணியில் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சவங்க எழுதினவங்க அவங்களாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து வந்து இப்படி கேட்கலாமா பண்ணலாமா செய்யலாமான்னு கோபப்பட்டதுலேருந்து தொடங்கி அதுக்கான கருத்துக்களை முன்வைத்தவங்கன்னு நிறைய பேர் இந்த பக்கமும் வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் இந்த ஒரு ஷோ வந்து நீயா நானா வாண்டட் டு ரீஆர்கனைஸ் அண்ட் வி ட்ரைவர் லெவல் பெஸ்ட். ஓகே, முத கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஷோவை நீங்கள் பார்த்த உடனே பார்த்து முடித்த உடனே உங்கள் மைண்டில் என்ன ஓடிச்சு, என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு வந்து நான் இப்படி எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த ஷோ வந்து இப்படி இருக்கும், பெண்கள்லாம் இப்படி கேட்பாங்கன்றதே டோட்டலாக புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் எல்லார் மூலையும் பயங்கர கோபம் இருந்துச்சு. தேர்டு விஷயம் வந்து ரொம்ப பேராசைப்படுறாங்களோன்னு தோணுச்சு. ஓகே, தென் வந்து எல்லாருமே வந்து செல்ஃபிஷ், பயங்கர எக்ஸ்ட்ராடினரி செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு தோணுச்சு. ஓகே, பார்த்து ஷோ பார்த்து முடிஞ்சோடனே உங்கள் மனசில் என்ன தோணுச்சு? எனக்கு வந்து பக்குன்னு இருந்துச்சு முதல்ல, பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் நல்ல வேலை கூட என் தங்கச்சி பிறக்கலையே சந்தோஷப்பட்டு, நான் என் தம்பி தான் இருக்கான், நம்ம தங்கச்சி இல்லைடா அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ண. நான் வேறு என்ன தோணுச்சு, எனக்கு வந்து இதுவரைக்கும் பார்த்த கல்யாணத்தை கல்யாணத்துக்குலாம் போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் இன்சிஸ்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ இந்த ஷோவை பார்த்ததுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அவங்க தான் ஒரு வேலை இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த ரிச் மேரேஜ் எல்லாமே. ஓகே, இத்தனை வருஷமாக வந்து அம்மா வந்து இவ்வளோ வருஷமாக வளர்க்குறாங்க, அப்பா வளர்க்குறாங்க, இவங்கக்கிட்டே வந்து இவங்க இப்படி இருக்காங்கன்னா நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட இவங்க எப்படி இருப்பாங்க, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன ஒரே விஷயம். மெயினாக நீயா நான் ஆரம்பித்ததுலேருந்து எல்லா ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்பயுமே ஆஃப் பண்ணவே மாட்டேன் ஈவன் லேட்டாக இருந்தால் கூட. ஆனால் அந்த இந்த ப்ரோக்ராமை மட்டும் டக்குன்னு ஆஃப் பண்ணுற மாதிரி தோணிட்டு, ஏன்னா இதுக்கு மேலே கேட்குறதா அப்படிங்கிற மாதிரி. நானும் ஹஸ்பண்ட் தான் சேர்ந்து பார்ப்போம், ரெண்டு பேரும் யாராவது பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், ஆனால் ரெண்டு பேருமே அட் அ டைத்தில் அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டோம், ஒரு ஆஃப் அன் அவர் தான் பார்த்தோம். அதனால தான் நான் திருவாரூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். ஏன் உங்களுக்கு அதை தொடர்ந்து பார்க்க முடியல? என்னவோ நம்ம யதார்த்தமாக அதை பதிவு பண்ணீங்க, ஒரு ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலாக இல்லாமல் இதுக்காக வந்து பேசணும் போல இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதனால் ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எப்படி இப்படி இவங்களால் கேட்க முடியுதுன்னு தோணுது சார். நிஜமாகவே அது கண்டிப்பாக எனக்கு தோணுது, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ரிச்சாக வளர்ந்துட்டா ஒன்றும் தெரியாது, ஏன்னா நார்மல் குடும்பங்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த மாதிரி வளர்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 50 லட்சம் பணம் வேணும், ஹெலிகாப்டரில் வரணும் அப்படின்னா அவங்க எப்படி சார் அதை ஏற்றுக்க முடியும்? ஓகே, கூப்பிட்டு ஒரு பிள்ளைய அப்படியே கன்னத்திலே நாலு அப்போ அப்பலான்னு இருந்துச்சு, அவ்வளோ காண்டாக இருந்தது. பரவாயில்ல எனக்கு நீங்கள் இதை பண்ணிடுங்க, தம்பி தானே கடன் கட்ட போகிறான், எனக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, அந்த கமர்ஷியல் வீடு எனக்கு தான் வேணும், வேணா நீங்க சாகர வரையும் இருக்குங்க. நீ யாரு டிசைட் பண்றது சாகர வரையும் இருக்கணும்ன்றது? நீ நாளைக்கு உடம்பு முடியலன்னா உன தூக்கி போட்டு போயிடுவாங்களா? நீ செத்துட்டா உன்னை விட்டுட்டு போயிடுவாங்களா? உனக்கு உடம்பு முடியாட்டா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாம உன்னை வீட்டிலே வச்சு சாவடிக்கிறாங்களா? சொல்லலாமா முதல்ல நீ சாகர வரையும் எப்படி நீ முதல்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன்? சாகர வரையும் இருந்துக்கோங்களா, நீ ஆப்ஷன் கொடுக்குறியா? அவங்க ஆப்ஷன் கொடுத்ததுனாலதான் நீ உயிரோடையே இருக்க. பார்த்தோன்னே என்ன இப்படி இருக்காங்க, என்ன படிக்க வச்சுருக்காங்க, ஸோ அவங்க மேலே தன்னம்பிக்கை இல்லையா, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கள் அம்மா கூட தான் இந்த ஷோ பார்த்தேன், அதாவது இவ்வளோ நாள் நான் ஒரே பையன்றப்ப எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி பொம்பளை குழந்தைங்கன்னா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு ஒரு பொண்ணு தான் நல்லா இருந்திருக்கோன்ட்டு. இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கப்போ நான் எங்கள் அம்மா ஒரு மாதிரி கேள்மாடி பார்த்தேன், எங்கள் அம்மா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க, அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இவ்வளோ நாள் லாங்குவேஜ் ஆக்சுவலாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏன் எங்கள் அம்மா கேவலமாக பார்த்தேன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த டேர்மை கேட்கல, யோசிச்சு பாருங்கள் இது என்ன மைண்ட் வேர்டு, எனக்கு அதுவே புரியுது. அதாவது இது இவ்வளோ நாள் அவங்க பேசுனது தப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மனசில் ஃபீல் பண்ணி அவங்க தலை குனிஞ்சது வந்து நான் வந்து அவங்க கண்ணில் எனக்கு தெரிஞ்சுது.